ஹாய், நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம பை பண்ணுறது, எப்படி நம்ம செல் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டுனால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லைங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஸோ நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ ஈஸியாக இப்போ தான் ஆக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா க்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ மொபைல்லே நீங்கள் அதை லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உள்ளே உங்கள் மெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் உண்டு, நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். அந்த ப்ராசஸ் என் மெயில் ஐடியும் என்னோடய பாஸ்வேர்டும் போடணும். ஸோ நான் போட்டனால எனக்கு அது வந்து ஸ்கிப் ஆகி வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரண்டாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 950 949 இப்போ வேல்யூ இருக்குது. ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு போட்டு ஒரு 6 மந்த் ஆச்சு நான். ஸோ ஓகேங்களா, அதனால் 6 மந்த்துக்கு முன்னாடி போட்டனால எனக்கு அப்போ ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. இப்போ சடனாக மார்க்கெட் க்ராஷ் ஆனதுனால ஸோ இப்போ எனக்கு வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது இப்போ நான் ஒரு ஃபண்டு காட்டுறேன். ஸோ என்கிட்ட உள்ள ஃபண்டு அதோடய கிராஃபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஷேரோட வேல்யூன்னு கணக்கெடுத்துக்கோங்க. ஒரு என்ஐவிங்கிறது ஒரு ஷேரோட வேல்யூ. ஸோ 18.4ங்கிறது இது பாருங்கள், 13 மே வந்து 18.4 வந்து ஒரு என்ஐவி. ஸோ 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் கிடைக்குங்கிற நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த வேல்யூ ஏறிடும். ஸோ ஏறிட்டு இவ்வளோ யூனிட் இருக்குது, இத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே அந்த என்ஐவி ரேட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, 17 இருக்குது, 17.18 இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இங்கே 20, 21.5 இருக்குது. ஸோ இங்கே வாங்கி இங்கே விற்க முடியும். ஸோ இந்த ஆப் மூலமாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு கூட விற்கணும்னா விற்கலாம். ஸோ எனக்கு ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு நான் விற்றுட்டேன் அப்படின்னா கூட விற்கலாம். ஸோ இதில் இந்த ஆப் மூலமாக என்ன ஒரு நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அது என் கையில் ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் இருக்கும். ஒரு லம்சமாக ஒரு 5,000 இல்லை 10,000 என்கிட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டு எனக்கு அந்த கையில் இருக்கிற 10 நாளைக்கு எனக்கு ஒரு அமௌண்ட்டு ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழி சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை லாங் டேர்மாக நான் வச்சுக்கணும் அப்படின்னா கூட இது வந்து ஒரு நல்ல வழி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக மார்க்கெட் கிராஷ்னால டக்குனு கீழே 12 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ வந்து இது வந்து எப்போமாச்சு தான் வரும். உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா ரேஸ் பேண்டமிக்னால உங்களுக்கு வர்ற அந்த ப்ராப்ளம்னால இது டவுன் ஆகிடுச்சு, இல்லைன்னா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ டெய்லி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அது வந்து அதுலேருந்து நமக்கு ரீசன் கிடச்சிச்சு அப்படின்னா சடனாக இது பீக்கில் போயிடும், சடனாக இந்த வேல்யூக்கும் வந்துடுங்க. ஸோ அதனால் இப்போ கரெக்டான டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட வந்து உங்கள் டே இன்னும் ஒரு மாதத்துக்கு செலவு போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற காசை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 500லேருந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுமாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இதில். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எப்போதும் போல் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நம்பிக்கையான அப்ளிகேஷன் தான், இது வந்து ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக் நான் வந்து பை பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு ஃபண்டை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபண்டை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபண்ட் நான் வாங்கியிருந்தேன், இந்த SBI ப்ளூ சிப்புங்கிறது வந்து. ஸோ திரும்பி அதை வந்து இப்போ நான் வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 34 ரூபா இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்காண்டி நான் வாங்க போகிறேன் நான். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ருபீஸ்க்கு நான் வந்து இந்த ஃபண்டு வாங்குகிறேன். ஒன் டைம் மந்த்லி மாதம் மாதம் SIP நம்ம போட்டோம்னா மாதம் மாதம் சேலரிட் பர்சனுக்கு ஒரு டேட் சொல்லிட்டிங்கன்னா அந்த டேட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்பப்போ டேட் சொன்னீங்கன்னா அந்த டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாங்க, என்கிட்ட கையில் இருக்கும்போது தான் நான் காசு கட்டுவேன் அப்படின்னா ஒன் டைம் பே பண்ணுவேன். ஸோ ஒன் டைம் ஒன் டைம்ங்கிறதுக்கு வந்து இவங்க வந்து மினிமம் 5,000 பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மந்த்லி SIP மாதிரி போடணும் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ டேட் வந்து SIP டேட் வந்து 30 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இது வந்து 30 இருக்கா, இன்றைக்கி வந்து 18. ஸோ நம்ம டேட்டை மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஸோ திங்கக்கிழமை வந்து
வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 19 இருக்கும். இப்போ 19th வந்து எனக்கு இதை வாங்கிடு அப்படின்ட்டு நான் சொன்னால் கூட சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 10ஆம் தேதி எனக்கு வந்து இதை வந்து வாங்கிடும். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 2500 ரூபா இருக்கிறனால ப்ராசஸ் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபண்டு வந்து எனக்கு ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எனக்கு வந்து திங்கக்கிழமை ஓப்பன் ஆனோடனே என் அக்கௌண்ட் இந்த க்ரோ ஆப்பில் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, அது மூலமாக எனக்கு வந்து டிடக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு காசு வேணும்னா இதை வந்து ஜஸ்ட் எப்படி நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க. ஸோ நம்ம வந்து இதில் காசு போட்டு வச்சுட்டு நமக்கு எடுத்துக்கலாம், ஸோ ஓகேங்களா? இது உடனே நமக்கு காட்டிடும் நமக்கு எல்லாமே, சரிங்களா? ஒரு ஆக்டிவேட் எஸ்ஐபி, ஒரு எஸ்ஐபி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி. ஸோ திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு திங்கக்கிழமை என்ன எண்ணெய்வியில் இருக்கோ அந்த எண்ணெய்விக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இல்லை இதை ரீடீம் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரீடீம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீடீம் எங்கே இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? ஸோ ரீடீம் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, நான் வந்து மொபைலில் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அதில் ரீடிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் விட்ரா ஃபண்டு, இது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது, எப்படி இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி. ஸோ விட்ரா பண்ணுறது இந்த அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், ஓகேங்களா? சொல்கிறது அதுக்கப்புறம் ரீடீம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், நான் அந்த ஆப்ஷன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இன்வெஸ்ட் இருக்குது, அப்புறம் ரைட் ரீடீம். இப்போ ரீடீம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அவங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், இந்த அக்கௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் கிடையாது. சார்ஜ் பண்ணுவாங்க எப்படின்னா, ஒரு 10,000 போயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இதோட மினிமம் சார்ஜ். ஸோ இல்லை சில ஃபண்டு வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 0.1% அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இதோட சார்ஜஸ். ரெண்டாவது, நீங்கள் என்றைக்கினாலும் போட்டுட்டு உடனே இந்த ஃபண்டை ரிடீம் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஃபண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை அது ஆட் ஆயிரும், செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை நான் அதை வந்து ஃபண்டை க்ளோஸ் பண்ணால் கூட பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இந்த செமஸ்டர் ஃபீஸ்லாம் கையில் வச்சுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி செமஸ்டர் ஃபீஸ் கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ். ஸோ அதை கையில் வச்சுருக்கிறவங்க ஜஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதில் இன்வெஸ்ட் நம்ம ஏதோ ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், அது மூலமாக நம்ம வந்து ஏதோ நமக்கு தேவையான ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள். இந்த இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.